வணக்கம்டா மாப்பிள்ள. ப்ளூ ரீல் சேனல் இருந்து பேசுறேன்டா. ஆமா, இதை நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2019 கண்ணமுடி கண்ண தரவுகளையும் ஓடி போயிடுச்சு பேசுனா. ஆமாங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க. பாருங்க எப்படி முடிஞ்சதுன்னே என்னால இன்னமும் கணிக்கவே முடியலங்க. அதை நீ கணிக்காத, விட்டுருவோம். சரிங்க, நல்லாவா நடந்துச்சு அப்படின்னா சில பேர்லாம் வச்சு செஞ்ச வருஷம் அப்படிலாம் சொல்றாங்க. இது ஒருத்தர் பர்சனல் நடந்த விஷயம். ஆமா, பட் 2019 பார்த்தோம் அப்படின்னா நிறைய நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம திரும்பி பார்க்க போற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணாலும் நம்ம ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நம்ம சேனல்ல ஒன்று பண்ணணும். எஸ், அதை நீங்களே சொல்லி பண்ணி ஆரம்பிச்சிட்டீங்களா? ப்ளூ ரீல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பண்ணாதீங்க ரத்தம் கக்கி சாவிங்க அப்படின்றமா? ஆமாங்க, ரத்தம் கத்தி சாவறாங்களா தெரியாதா உங்களுக்கு? அப்ப செஞ்சிருங்க. முக்கியமா வந்து இந்த பெல் பாய், அதாவது இந்த பெல் பட்டன். ஆமாங்க, அந்த பெல் பட்டன் அதை போய் கிளிக் பண்ணணும். அப்பதான் அடுத்த வீடியோஸ் நான் போடுறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்லாம் காட்டும். இப்ப வீடியோக்குள்ள போறோம். இங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். பொண்டாட்டி பேரு நிரஞ்சனா, பொண்ணு பேரு ஸ்வேதா. தேனி மாவட்டம், தூக்கு தூரனா நானு கொள்ள காண்டில இருக்கேன். ஃபேமிலி கிம்லின் வந்தீங்க, சீவிடுவேன் அப்படின்ற மாதிரிதான் ஜனவரி 2019 வந்து ஆரம்பிச்சிச்சுங்க. என்னன்னா, ஒரு பக்கம் தலையோட விசுவாசம் படம், இன்னொரு பக்கம் தலைவருடைய பேட்டை சொல்லலாம். ஆமாங்க, இந்த படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேட்டை. அது தலைவரை வந்து வேற லெவலில் பார்த்த ஒரு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து தலைவரை தலைவராகவே காட்டின ஒரு படம் அப்படின்னா இதுதாங்க. ஏன்னா கமர்ஷியல் ட்ரெண்ட் அப்படி கொண்டு திருப்பி வந்து தெளிச்சுட்டு போனாருங்க தலைவர் இந்த படத்தில். அது ஒரு வில்லத்தனமான ஹீரோன்றதை பார்க்கலாம். ஆமாங்க, இந்த கெட்ட பயசர், இந்த பால்பாண்டு, அந்த மாதிரி ஒரு கம் பேக் கொடுத்துருந்தாருங்க தலைவர் இந்த படத்து. ஸோ அந்த ஒரு ஹீட்டு தான் இப்போ வரைக்கும் தர்பாருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தலையும் சும்மா கிடையாதுமா, அதுக்கு முன்னாடி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு பலாயிரக்கணக்கான குண்டுகள் வந்து அவர் மேலே படலை அப்படின்ற ஒரு பின்பத்தெல்லாம் உடச்சிருந்துட்டு டெக்னிக்கலாகவே எல்லா படத்தையும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா தூக்குதுரை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல வந்தப்ப நிறைய பேர் என்னங்க இந்த படம் எப்படி அப்படின்ற மாதிரியே கேட்டாங்க. ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் தலைக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. ஆனால் போயிட்டு வந்த ஃபேமிலி ஃபுல்லாக கண்ணீர் கம்பளியோட வந்ததுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய சக்சஸ்னே சொல்லலாம். ஆக மொத்தம் பெரிய ஸ்டார் ரெண்டு படம் வந்துச்சு, ரெண்டு படமே ஒரு தாறு மார் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ஃபேன்ஸுக்கு இது ஒரு உண்மையான பொங்கலோ பொங்கல். ப்ரொடியூசருக்குங்க எல்லாமே ரெண்டு படமே பாக்ஸ் ஆஃபீஸ் தான். அவங்களுக்கும் பணம், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அப்படி பொங்கி வந்துருச்சு இந்த பொங்கல் அவங்களுக்கு. பிப்ரவரி மாதம் 2019 உலக நாடுகளே வந்து உழுக்குன ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா இந்த புல்வாமா அட்டாக். தீவிரவாதிகளால் நம்ம வீரர்கள் வந்து அட்டாக் செய்யப்பட்டாங்க. 47 இராணுவ வீரர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அதுக்கு எங்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஆக்ஷனில் தான் இறங்குவார் எப்பயுமே. அதுக்கான ஆக்ஷன் தான் இந்த ஏர் சர்ஜிக்கல். ஆமாம், வேர்ஷன் 2.0 அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி தரையிலிருந்து இருக்குன்னா சும்மா வான்வெளியா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் போயிட்டு அந்த பாலக்கோட்ல பயங்கரமான ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க. அப்போ தான் ஒரு ஹீரோ அப்படின்றவர் உதிச்சார். எங்கள் தமிழக ஹீரோ, எஸ், The one and only wing commander அபிநந்தன். இப்ப இந்த பேரை சொல்லும் போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு மீசல் இருப்பு அப்படின்றது. ஆமாங்க, இந்த மீசையை முறுக்கிக்கணும் அப்படின்னு தோணுதுங்க. அவரை பார்த்தா அவருடைய மீசையே பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னா அவருடைய மீச அந்த ஹாக்கி பேட் மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி சிங்க சூர்யா ஓடிய அந்த ஸ்டைல் அதுக்கப்புறம் இவரோட மீச வந்து வேற லெவல்ல ஃபேமஸ் ஆச்சுங்க. நிறைய பேர் வந்து சலூன் எல்லாம் போயிட்டு எனக்கு அபிநந்தன் ஸ்டைல கொடுங்க அப்படின்னு சொல்லி 3 நாளுக்கு அப்புறம் அவர் வந்து கேப்டிவா வச்சிருந்தாங்க பாகிஸ்தான்ல. அப்ப அந்த டீ அப்படின்ற விஷயம் பயங்கரமா இருந்துச்சு. அவருக்கு டீ கொடுத்தது இதெல்லாம் கூட வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் வந்து ட்ரால் பண்ணாங்க. அதுக்கு நம்ம இந்தியா பதிலடி கொடுத்தோன்றதெல்லாம் ஆமாங்க, மறந்து கூட போக முடியாத ஒரு விஷயம். இது பிப்ரவரி மாசத்துல நடந்தது, அது யாருனாலும் மறக்கவே முடியாது. இந்தியாவுடைய ஏர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2.0. அடுத்ததா தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்திலே மிக முக்கியமான ஒரு சட்டம். அதாவது எப்பவுமே கவர்மெண்ட் ரூல் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பாதி பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து நல்லது அப்படின்னு. ஆனா இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே வந்து சூப்பர் திட்டங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு திட்டம்னா முடிவு பண்ணி நம்ம தமிழக மக்களுக்கு பேன் பண்ணி கொடுத்தது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வியாபாரம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்குங்க போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பேன் பண்ணியாச்சு. ஆமா ஆமா, பேன் அப்ப பண்ணாங்க, இப்ப பண்ணாங்க. மோசமா வித்துட்டு இருக்கு பிளாஸ்டிக் கவர்லாம். ஸோ தயவுசெய்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறத பேன் பண்ணுங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்காக கிடையாது, நாளைக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்குன்றதுக்காக கண்டிப்பா அதை பேன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது 2019 ஒரு மிக முக்கியமான. அப்படியே ஜம்ப் பண்ணி மே மந்த்க்கு வந்துட்டோங்க. ஆமா, அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏ தேஷ் ஹே
₹500 நோட்டை பேன் ஹே அப்படின்னு சொன்ன நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம்லாம் இங்க அடுத்ததான் இவர் பிரதமர் எல்லாம் வருவாரா அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இதோ ஒன்னு வந்து அப்படின்ற மாதிரி தபால் இறங்கிட்டாருங்க. ஆமா, செகண்ட் டைமா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆனா நம்ம நரேந்திர மோடி சும்மா கிடையாது. பாஜக அவங்களுடைய ஒரு தனிப்பெரும்பான்மையை கிட்டத்தட்ட 353 இடங்கள் லோக்சபாவுடைய 543 சீட்ல 383 சீட்டை வந்து ஜெயிச்சு அவங்க வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிச்சாங்க. அதுல இந்திய பிரதமர் வந்து செகண்ட் டைமா திரு நரேந்திர மோடி அவர்கள் போய் உட்கார்ந்தாரு அப்படின்றதும் ஒரு மறக்க முடியாத விஷயம். அவருக்கும் வந்து ஒரு செகண்ட் டைமா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனது வந்து அதுவும் கண்டினியூஸா ஆறது வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஆமா, நல்ல க்ரூம்லாம் பண்ணிட்டு செம்மையா ஹேர் கட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பாக்குறது வேற லெவல்ல இருக்காரு. இப்ப எங்க போய் பண்றதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, அவருக்குன்னு தனியா ஒரு டீமே இருக்காங்களா இருக்கு. நிலவுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க, பட் இந்த நிலாவுடைய தென் துருவம் சவுத் போல் ஆஃப் தி நிலாவ வந்து இதுவரைக்கும் யாருமே ஆராய்ச்சி டச் பண்ணவே முடியாது இருந்துச்சுங்க. அப்போ இஸ்ரோவுடைய சயின்டிஸ்ட் சிவன் சாருடைய தலைமையில் ஒரு டீம் வந்து ரெடி பண்ணி சந்திராயனை மேலே அனுப்பிச்சு விக்ரம் லேண்டர் அப்படியே கீழே அந்த நிலாவை கணிச்சு எல்லாம் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் தான் அத்தியாவசம் இருந்துச்சு. ஆமாம், 1 கிலோமீட்டருக்கு அப்படி இறங்கி போய் பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது கட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இதை வந்து 99% வந்து சக்ஸஸ் தான். ஆமாம், கண்டிப்பாக சக்ஸஸ் தான் சொல்லணும். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இது பண்ணது ஃபுல்லாகவே ஒரு லேடிஸ் டீமா. ஆமாம், அந்த டீமே ஒரு லேடிஸ் டீம் தாங்க. இல்லைப்பா, மிஷன் மங்கலில் தான் லேடிஸ் இருந்தாங்க. இதுலையுமா இதுதான் லேடிஸோடது. ஏற்கனவே ஒரு சிங்கப்பெண்ணை போடுறதுக்கு அவங்களுக்கு ரெடியா ஒரு பாட்டுக்கு அவங்க வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக பூரி சயின்ஸில் தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மிஷன் மங்களுக்கே நம்ம அனுப்பிச்சோம். ஆமாம், அதே மாதிரியான விஷயங்கள் தான். பட் இந்தியா வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, அவ்வளோ கம்மியான பட்ஜெட்லையும் எங்கனால சேட்டலைட்ஸ் அப்படின்றத நிலா வரைக்கும் அனுப்பிச்சிங்களா ஆராய்ச்சி பண்ண முடியும்னு சொல்லி மற்ற நாடெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து அலண்டுட்டாங்க. என்னங்க இவங்க இந்த கம்மியான பட்ஜெட்டில் வந்து கொண்டு போய் இறக்குறாங்களே, அதுவும் விண்வெளிக்கு போய் டச் பண்றாங்களே அப்படின்றத வந்து ரொம்பவே பயந்து இருந்தாங்க. ஏன் எஸ் ஏ சூர்யா தான் நிலாவை டச் பண்ணுவாரா, நாங்க டச் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. அனுப்பிச்சாங்க பாருங்க, இந்த சந்திராயன் 2 அது வந்து 2019ல எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயம் ஏற்படுத்த ஒரு விஷயம். இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் ஒரு பெரிய சல்யூட் அப்படின்றத சொல்லுவாங்க. கண்டிப்பா சல்யூட் பண்ணுங்க. பொதுவா வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கல்லு போட்டா நல்லது, இந்த கல்லு பெத்த கல்லு, குட்டி கல்லு பெத்த லாபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாமா, 6 கல்லையும் கையில போட்டுக்கிட்டு இந்த உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு மாபெரும் வில்லன், நம்ம எல்லாருக்குமே காமனான ஒரு எனிமி யார் அப்படின்னா அது வந்து தானோஸ் தான். யார், நம்ம தனுஷா? அவர் ஸ்விம்மிங்ல சுனாமி போடுவாரு, ஐ மீன் சுனாமில ஸ்விம்மிங் போடுவாரு. யூனிவர்சல் வில்லன் என்ன நடக்க போகுது கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து பார்க்கும் போது கஷ்டமான விஷயம் தான். செத்து போயிட்டாருங்க, அந்த அயன்மேன் செத்ததுக்கு ஐயோ மறக்கவே முடியாதுங்க. தியேட்டர்ல இருந்து வெளியில வந்தவங்க எல்லாம் வந்து ஒப்பாரி ஒண்ணுதான் வைக்கல. கிட்டத்தட்ட அந்த தியேட்டர்ல இருந்து வெளில வரும்போது எல்லாம் அந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு எப்படி வருவாங்க, முகத்தை மூடிக்கிட்டேதான் வந்தாங்கன்னா பாத்துக்கீங்களா, சில பேர் எல்லாம் வெள்ளையும் சொல்லியமா வந்தானுங்க. அந்த அளவுக்கு இந்த என் கேம் படம் அப்படின்றது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண ஒரு வருஷம் அப்படின்னா அது வந்து 2019 அந்த என் கேம்ல வந்து அந்த அயன்மேன் செத்தது தான் வேற லெவல்ல வந்து ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயம். ஆமா, இந்த ஸ்டார் லார்டு அன்னைக்கே வாய வச்சு சும்மா இருந்தாலும் இங்க இருந்து படமே வந்துருக்கு. ஆமா, உன்னே மாதிரியே அவன். ஆமா, கல் தோன்றாம் மண் தோன்றாம் காலத்தின் மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஆதாரமா இது வந்து நம்ம சும்மா பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமாமா, அதெல்லாம் கிடையாதுமா, ப்ரூஃப் வேணுமா, இருக்கே கீழடி அப்படின்ற மாதிரி கீழடி ஆராய்ச்சிகள் வெளிவந்தது இந்த 2019. ஆமாங்க, 2000 வருஷம் பழமைன்னு தான் எங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் மேல புனிதமானவங்க நாங்க அப்படின்றத வந்து நிரூபிக்கிற மாதிரி 3000 வருஷம் பழமையா ஒரு வந்து ஆராய்ச்சி பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம் வெளியில. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அதாவது நாகரீகம், அதாவது ரொம்ப சிவிலைஸ்டு மக்களா வந்து அப்போ உள்ள தமிழ் மக்கள் இருந்திருக்கிறாங்க. அப்பவே பானைகள் வச்சு முக்கியமா வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட இருந்திருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்பவே நம்மளுடைய ஆட்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து 2019 கீழடி விஷயம் வெளியே வந்திருக்கின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன, இந்த ஆராய்ச்சியில நிறைய குளறுபடிகள் இருக்கு. சில பேர் வந்து தோண்ட தோண்ட இன்னும் நம்ம பெரிய ஆயிருவோமோன்னு சொல்லி இதெல்லாம் வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி சில நியூஸஸும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. இன்னமும் அவங்க கண்டினியூ பண்ண போறேன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எங்க டீமோட வாழ்த்துக்களும் கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் எதிர்நோக்கி வெயிட் பண்ணிருக்கிறோம். We are waiting for that.
2019 எனக்கு ரொம்ப கோவம் வருதுங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசினாலே எனக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி வெறி வரும். அந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போதும் பேசும் போதுமே நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் கொடுத்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த விஷயம் தான். இந்த வருஷத்துல என்ன அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவம். பொள்ளாச்சியில இப்படி ஒரு பயங்கரமா அப்படின்னும் போது பொள்ளாச்சி பயங்கரம் கிடையாது, பொள்ளாச்சி ஒரு அழகான ஊரு. ஆனா காதல் நட்பு அப்படின்ற பேர்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலர் வந்து பெண்கள் கிட்ட தப்பான வேலைகளை செய்யறது வந்து நிறுத்தியே ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா அங்க பார்த்தது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஆடியோ சத்தம் வந்து எல்லாரையும் வந்து உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண் குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அழுகாத ஆட்களே கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல. அண்ட் அதுக்கப்புறமா அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியும். அவங்க மேல குண்டர் சட்டம் போட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த குண்டர் சட்டத்தை நீக்கிட்டாங்க. அண்ட் பிரியங்கா ரெட்டி இதுல வந்து எப்படி ஒரு என்கவுண்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு தமிழ் மக்கள் பேச இப்போ இன்னும் அந்த ஒரு விஷயம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் அந்த பசங்களும் இருக்கிறாங்க. இது வந்து 2019 நம்ம மறக்கக்கூடிய மறக்க வேண்டிய அட் த சேம் டைம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த பொள்ளாச்சி சம்பவம். ஆமாங்க, எனக்கு எப்படித்தான் இப்படி ஓட்டராடுறோம் ஸ்டேரிங் வந்து திரும்பாது பாத்திருக்கியா? ஆனா இவங்க டிக்கி மட்டும் இப்படி இப்படி திரும்புது, இப்போ வச்சே வண்டியை திருப்பிட்டு போயிருவானுங்க அவனுங்க தான். ஆமா, அவங்க அப்படியே ஒரு ஹேர் ஸ்டைல், அப்புறம் அந்த பைக் ஓட்டும் போது அந்த ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வந்து பெயிண்டிங் அடிச்சிருப்பாங்க கலர், என்ன குருவி மாலை காக்கா போட்ட மாதிரி ஒரு கலர் இருக்கும். இப்படி ஒரு கலர் எல்லாம் நம்ம மண்டையில பார்த்தா ரெயின்போல கூட இந்த கலர் எல்லாம் இருக்காது, ஆனா அவங்க ஹேர்ல இருக்கும் அப்படி ஒரு அதுதான் போய் வேற லெவல்ல பண்ணாங்க அவங்க. ஆனா ஒண்ணு கண்டுபிடிச்ச விஷயம்னா புள்ளிங்க ரொம்ப பாசமானதான், ரொம்ப பாசமா நம்ம ஏதாவது உடனே செஞ்சிருப்போம். ஆமாம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள வந்து நல்ல கேரக்டர் இருக்குது. இதுதான் அவங்களோட பாசம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப சொல்கிறாங்க. மிஞ்சிருவாங்க அவராக செயினத்து கொடுத்தாரு இவங்க இது பர்ணாக்கே. ஆமாம் ஆமாம், அப்படி தட் இஸ் புள்ளிங்கோ ட்ரெண்டிங் 2019 பெஸ்ட்டு என்னடா பெஸ்ட்டுன்ட்டு பரவாயில்லைங்க, அவரும் பெஸ்ட்டு தான், அவரும் பெஸ்ட்டு தான். அதாவது என்ன இல்ல எங்க கிட்ட, ஒரு பக்கம் தமன்னா ஒரு பக்கம் ஹன்சிகா அப்படித்தான் வருவோம். பாக்குறவங்க எல்லாம் வந்து அப்படியே புகை கண் வழியாவே வந்துச்சு. என்ன பண்ணுவ அப்படித்தான், ஏட்டு மணி இருக்கு மணி 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 ஸ்மார்ட் கேம் அப்படின்ற மாதிரி. அண்ணாச்சி வந்து ஆட்ல மட்டும் இல்லைங்க, அவர் படத்துல வந்த வருஷம் அப்படின்னா அது வந்து 2019 தாங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ரூமர்லாம் நினைச்சுட்டு இருந்தோம், ஆனா உண்மையாவே அவர் படத்துக்குள்ள வந்துட்டாருங்க. அண்ட் ஒரு ஸ்டில் வேற போட்டிருந்தாங்க அவர் இப்படி படுத்திருக்கிற மாதிரியும், ஒரு ஹீரோயின் அப்படி உட்காந்துருக்க மாதிரியும் பசங்க எல்லாம் பார்க்கும்போது இதை பார்த்தா கண்ணு புகஞ்சு போய் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவருக்கே 90s கிட்ஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா இவர் வந்து இப்ப டுவெட் எல்லாம் பண்றத பார்த்து 90s கிட்ஸ்ல இதுக்கு மேல நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கத்தி படத்துல வர மாதிரி ஒரு கேமராமேன கூட்டு போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஆக மொத்தம் நாங்க பண்ணுவோம், நீங்க பார்த்து தாண்ட ஆகணும். என்ன பண்ணுவீங்க முடிஞ்சது பண்ணிக்கோ அப்படின்ட்டு அண்ணாச்சி ஹீரோவா ஆயிட்டாருங்க. 2019 2020 ஒரு படம் வருமா கண்டிப்பா வந்துரும் நினைக்கிறோம். அந்த பாப்போம் தளபதி 64 காம்படிஷன் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, பெரிய ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் மோதிக்கிற மாதிரி இருக்குமே. அப்போ இருக்கலாம், அது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் நினைக்கிறேன். அவர் நைட் ஆனா டிராகுலாவா மாறுவாராம் அப்படிமா சொல்லுங்க, பட் அது என்ன கதை தெரியல. இருக்கலாம் நிறைய அந்த மாதிரி சமயம் இருக்கு கேட்கும்போது. பரட்டோ 2020 அண்ணாச்சி படம் வருது, அந்த படத்துக்கு பேர் என்ன வைப்பாங்க? பெஸ்ட் எனக்கு இன்னொரு யோசனை என்னன்னா, என்னதான் தரமான
நல்ல படமே கொடுத்தாலும் கலி ஊத்துறவர் தான் நம்ம ப்ளூ செட் அண்ணாச்சி. ஆமாமா, இப்ப இந்த அண்ணாச்சி படம் வந்துச்சுன்னா அப்ப அந்த அண்ணாச்சி என்ன பண்ணுவாரு? அந்த அண்ணாச்சி தான் படம் எடுக்கிறாரு. அவர் படம் எப்படி இருக்க போகுது தெரியல. ஸோ மொத்தத்துல அண்ணாச்சிங்கள்லாம் படத்துக்குள்ள வர வருஷம் அப்படின்னா அது 2019. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த அண்ணாச்சியோட படத்தோட பேர் வந்து என்ன வருமோ? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்படியே பெஸ்ட்டு 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 தான் பெஸ்ட்டு தான். 2019 இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த அமேசான் அப்படின்றது. இல்லை இல்லை, நான் 2017 ஆர்டர் பண்ணிட்டேன், 18 ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன் இது கூட உனக்கு அதில் தான் ப்ரெசன்ட் பண்ணேன். ஓ அப்படியா? ஆ, ஓ நீ அமேசான் அது சொல்கிற. அப்புறம் நீ எந்த அமேசான் சொல்கிற? நான் சொல்கிறது அமேசான் கார்டு. நீ வாயை மூடு. ஓ, அமேசான் கார்டு அப்படின்றது உனக்கு தெரியும்ல, கேள்விப்பட்டிருக்கியா? ஆ, அந்த டேக் பண்ணிட்டு இருந்தாங்களே ஃபயர் ஆனும்போது. ஆ, இந்த அங்கேருந்து ஆயிலெலாம் எடுக்கிறாங்களா, எல்லாம் ஃபுல்லாக புருடாக தான். இந்த அமேசான் கார்டு அப்படின்றது பிரேசில் நாட்டு பக்கத்தில் இருக்குது, சரியா? அமேசான் கார்டோடைய இந்த வனப்பகுதியை பற்றி சொல்லணும்னா, நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வனப்பகுதி வந்து அதுதான் கவர் பண்ணுது. அவ்வளோ மரங்கள், அவ்வளோ செடி கொடிகள், சொல்ல போனால் நம்மளை எர்த்தோடைய ஒரு எக்கோசிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயமே இந்த அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல போனால் ஒரு லங்ஸாக செயல்படுதுடா. ஓ, நல்ல ஆக்சிஜனை கொடுத்துட்டு மனவேதனை உண்டு பண்ண ஒரு விஷயம். கண்டிப்பாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான். ஆயிலெலாம் கொடுக்குது, அதோடைய ஆயில் இப்படி இருக்கேன்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. நீங்கள் எங்கள் வீடியோ தான் பார்க்கணுன்னு நாங்கள் எப்போவுமே உங்களை துன்புறுத்தவே மாட்டோம். நீங்கள் எங்கள் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறமா மற்றவங்க வீடியோவை போய் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதவே பாருங்கள், இல்லை அது பிடிக்கல அப்படின்னா எங்ககிட்ட வாங்க. இது நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அவ்வளோ நல்ல மனுஷன். ஆமாப்பா, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவங்ககிட்ட வாங்கணும்னா சொல்ல மாட்டேன். எங்கிட்ட லிஸ்ட்டை வாங்கிட்டு ப்ரைஸ் லிஸ்ட் எங்க வேணாலும் போய் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், இதுக்காக காஃபி குடிக்கிறதுக்குன்னு அவங்க கடைக்கு நிறைய கூட்டம் வரும். நல்லா இருக்கும், காஃபி சூப்பராக இருக்கும். அவ்வொரு கடையில் என்ன ஆட்டையை போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அதில் திருச்சியில் வந்து ஒரு பிரபலமான ஒரு நகைக்கடை, அந்த கடையில் வந்து ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு அந்த சிசிடிவி கேமராவில் உட்கார்ந்துருந்த பொசிஷனை வச்சு நம்ம காவல்துறை வந்து, இது நம்ம சிட்டிங்க இல்லைங்க, இது நார்த் இந்தியா அப்படின்னு நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டுலாம் வந்தாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஊருக்காரர் அவரை பிடிச்சி, ஆனால் அவரை பிடிச்சதுக்கு அப்புறமா நகைக்கடையெல்லாம் மறந்துருச்சு. எனக்கும் ஆந்திராவில் இருக்கிற ஒரு தமிழ் ஹீரோயினுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு பாருங்க அவன். ஐயோ, இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஹீரோயின் யாருன்னே தெரியலடா. யாரா? ஏதோ வாரிசு நடிகை அப்படின்றாங்க. தெரிஞ்சா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போடலாம். அந்த பையன் இப்படி சொல்லிவிட்டா அன்னையிலேருந்து இப்போ கோலிவுட் பக்கம் ஒரு பரபரப்பு. இவங்களா இருப்பாங்களா. ஸோ கடைசியில் நகைக்கடையிலேருந்து நாயகி வரைக்கும் போன ஒரு விஷயம் அப்படின்றது 2019 வந்து பயங்கரமாக பேசப்பட்ட விஷயம். ஸோ கடைசியில் வந்து இப்படி சொல்லலாம் இல்லை, நீங்கள் மற்ற கடைக்கு திருட போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கடைக்கு வாங்க, தேடி பாருங்க, பிடிக்கலையா அதுக்கப்புறம் அங்கே அங்கே போய் திருடுங்க அப்படின்றத அவங்க நினச்சிக்கிட்டானுங்களோ அந்த ஆடை இருக்கலாம். Hey, எவ்வளவு நாள் தான் இங்கே குப்பை கொட்டுறது? Let's go to foreign country. You are coming with me? Yeah, yeah, sure. Okay, அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக முதல்வர் அண்ட் துணை முதல்வர் ரெண்டு பேரும் வந்து ஃபாரின் ட்ரிப் போனது அப்படின்றது 2019 பயங்கரமா பேசப்பட்ட ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இவர் போனார், முதல்வர் போனார் துபாய், லண்டன், யூஎஸ் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, அது ஹைலைட் என்னன்னா சூட்லாம் போட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டார் பத்தியா. அவர் பண்ணலாம் அந்த ஹைலைட்டா இருந்தாரு. அதுவும் அவர் பாக்குறதுக்கு அது என்ன காருங்க, அதுகிட்ட ஒரு போஸ் ஒன்னு கொடுத்தாரு. டெஸ்லா, ஆ டெஸ்லா, எலான் மஸ்க் கூட இப்படி ஒரு போஸ் கொடுத்ததுல அந்த காருக்கு முன்னாடி. ஆனா இவர் அப்படி நிக்கே அத காட்டி கண்ணில் இருந்தார் பாட்டை போட்டு ட்ரால் பண்ணானுங்க பாரு. அவர் என்ன பேசினாலும் இப்படி பண்ணிட்டே இருப்பாரு. வேற லெவல்ல பண்ணாங்க. அதாவது மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டிய தீனியடா அப்படின்ற மாதிரி அந்த விஷயம். அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கு அப்புறமா, தம்பி 10 நாள் மிலிட்டரிக்குள்ள போறாடா அப்படின்ற மாதிரி நான் ஒண்ணும் குறைச்சலே கிடையாது அப்படின்னு கிளம்பினார் பாருங்க. அவர் போனாரு. அவர் போகும்போதுதான் எங்கள் அண்ணா படத்துல வந்து சட்டையதான் இவ்வளவு நீளம் வந்து தைக்க சொல்லுவாருன்னு பார்த்தா, கோட்டையே அவ்வளவு நீளமே தச்சா இருக்கு அவரு. இது வரைக்கும் கோட்டை இவ்வளவு பார்த்திருப்பீங்க, அப்படி ஒரு கோட்டை கோட்டை கொடுத்தாரு பாருங்க. போஸ் நம்ம தமிழக துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் ஃபாரின் போனது, நம்ம போனமோ இல்லையோ, இவங்க ரெண்டு பேரும் நல்லா போயிட்டு வந்தாங்க. ஆமா ஆமாங்க, அவங்க போயிட்டு வந்ததை பார்த்தே நம்மளாம் மனசாரிக்கணும். அவ்வளவுதான், சந்தோஷமா இருந்தவங்க. ஆமாங்க, ட்ரிப்பு ஃபேண்டாஸ்டிக். அதாவது 2019 சர்ச்சைக்குரிய பெண்கள் எதை தொடர்ந்து வாயில சொன்னாலும் அது வந்து சிவகாமி சொல்லிட்டா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி யாரு வாயில விடாலும் விழுந்துடலாம். ஆனா இவங்க ரெண்டு பேர் வாயில விழவே கூடாது. ஆமாங்க, சொல்லு அந்த மீரா
அவங்க தானே மீரா மித்து ஐயோ ஐயோ நான் இங்க நான் போய் இல்ல இல்ல நீங்க பேசுங்க ஐயோ நான் பேசினா நான் மாட்டிக்குவாங்க பேச விரும்பல சரியா ஏன்னா திடீர்னு நாளைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருப்பாங்க ஐயோ அவங்க எனக்கு எப்ப பாரு நான் பாம்பேல ஷூட்டிங்லயே இருப்பேன்னு என்ன மாடல் அது ராயல் மாடல் அவங்க பெரிய மாடல் தான் இல்லன்னு கவர்மெண்ட் சொல்லுவாரு போய் சொல்லலாம் பொறுக்கிற மாதிரி சொல்லுங்க அண்டா கணக்குல சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சரி ஓகே அடுத்து ஒருத்தவங்க யார் அப்படின்னா உண்மையை பேசுதான் அந்த பொண்ணு இல்லாட்டி ஃபேமஸானு சொல்லி பேசுறதுன்னே தெரியல ரொம்பவே ரொம்ப நாளாக டவுட்டாக இருக்கு வேற யாரும் கிடையாது ஸ்ரீ ரெட்டி சரியா சுருக்கமாக சொல்லணும்னா சினேக் பாபு ஆமாம் இந்த கராத்தே கிட் படத்தில் பார்த்துருக்கீங்களா ஒரு பையன் வந்து பாம்பு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு இருப்போம் ஆமாம் அந்த மாதிரி வந்து பாம்புன்னு ஒன்று இருக்கு அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு அவங்க சொல்லிதான் தெரியும்னா பாத்துக்கோங்களேன் ஆமா ஆமா அதுக்காக தான் நாங்க வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தோம் எங்க சேனல்ல எங்க ப்ளூ ரீல் டேய் ஒழுங்கா சொல்றா ப்ளூ ரீல்ல ரீசெண்டா வந்து பாம்பு வீடியோ ஆஹ் அந்த பாம்பு வீடியோங்க வீடியோ உண்மையிலேயே ஆமாங்க அந்த வீடியோக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து 2019ல சர்ச்சைக்குரிய பெண்கள் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள் ஃபுல்லா இவனுடைய போஸ்ட் நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம் ஆமா ஆமா இல்ல உங்களுக்கு புரியாது ஆனா நான் சொல்லும் போது அது புரியாம நீங்கள் வீடு போய் சேரும் போதுதான் நான் சொல்றது என்ன போது எனக்கு புரியறதுக்கு உங்களுக்கு புரிய வரும் நான் சொல்வது உங்களுக்கு புரியறது இப்ப இந்த வாய்ஸ் எடுக்கிறீங்க மக்கள் மேதை வாயா மக்கள் நீதி மையம் அதாவது இந்த கட்சியை வந்து உலக நாயகன் அவர்கள் வந்து உருவாக்குனாரு உண்மையிலே ஒரு விஷயத்த பாராட்டு என்னன்னா சில பேர் வந்து அரசியல் வரவரேன்னு சொல்லுவாங்க ஆனா டக்குன்னு வந்துட்டாரு ஒரு பையன் துபாயில இருந்து போட்ட ஒரு கமெண்ட் ஃபேஸ்புக்ல அது வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க நேசமணி 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 சிகிச்சை பெற்று வருகிறாள் நேசமணி பிறந்த ஊர் அது நேசமணி சுத்திலால் தாக்கப்பட்டு அவர் சித்தப்பா மகன் அண்ணே மகனால் வந்து தாக்கப்பட்டு அப்படி எப்படின்னு சொல்லி ரமேஷ் கண்ணா சார் போய் ஒரு பக்கம் இன்டர்வியூ வட்டி வில்லன் ஒரு பக்கம் இன்டர்வியூ உண்மையிலேயே சில பேர்லாம் அவரே கேட்டாரு நேசமணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு எனக்கு இந்தியால அது சிந்து அந்த பொண்ணு சிந்து யாரு அது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அந்த பொண்ணு அது இல்ல கரெக்டா சொல்லியாரு பி வி சிந்து சாய்னா நேவால் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அதுல வந்து 2019 பி வி சிந்து இந்தியாவே பெருமைப்படுத்தினாங்க எப்படி வேர்ல்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் இது வரைக்கும் இந்தியால யாருமே அந்த கோல்டு மெடல்லாம் ஜெயிச்சதே கிடையாது இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல அதை தட்டிக்கிட்டு வந்தாங்க பாருங்க இந்தியாவுக்கு ஒரு தங்க தாரையா திகழ்ந்தாங்க அவங்கள இன்வைட் பண்ணாத ஸ்டேட்டே கிடையாது எல்லா ஸ்டேட்லயும் இன்வைட் பண்ணாங்க அப்படி ஏலக்காய் மாலையை போட்டு எல்லையை கொடுத்து வரவேற்பு பண்ணி பாப்பா பி வி சிந்து தான் அப்படின்ற மாதிரி என்னமா விளையாடுறா இன்னொரு சிங்கப்பூர் சாங்குக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கல்ல ட்ரைனிங் யாரு கவனிக்கலையா யாரு அதான் சொல்லிக்கிறது இல்லை
உடனே நிறைய பேர் முதல்ல நம்பல. ஆமா ஆமா. எப்ப ஏடிஜிபி ரவி அவர்களே வந்து சொன்னாரோ அப்ப எல்லாருக்குமே லைட்டா பேஸ்மெண்ட் ஆட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல வந்து அதை சொல்லியும் சொல்ல முடியாது, ஏன்னா பயப்படுறேன்னு. லிஸ்ட் ரெடி ஆயிருச்சு, என் பேர் கொஞ்சம் சொல்லுவோம் அப்படியும். ஆக மொத்தம் இதை ரொம்ப சீரியஸா பார்த்தாங்க. அது இல்லாம ஒருத்தர் வந்து அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. திருச்சியை சேர்ந்த அப்படின்றவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாலே வந்து அவர் தான் ஃபர்ஸ்டா இந்த சைல்டு போன் பார்த்து அரெஸ்ட் பண்ணவர் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து பார்த்ததுக்காக மட்டும் கிடையாது, அவரே நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு கண்டென்ட் ப்ரொவைடரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதுக்கான டேட்டாஸும் அது பெரிய விஷயமா இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க, இதெல்லாம் வந்து பேன் பண்ண ஏன் அப்படின்னா, இங்கே இப்போ இந்தியாவில் வந்து நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள், சைல்டு அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ராக்ஸி சைட்டில் போய் பார்க்குறது, வேறு ஏதாவது சர்வரில் போய் பார்க்குறது, இந்த மாதிரியான எப்படி பண்ணாலும் மாட்டிக்குவீங்க. இல்லை உங்களுக்கு அப்படி பார்க்கணுன்ற ஏதாவது தோணுச்சுன்னா இங்கே நிறைய இருக்கு, ரியாலிட்டி ஷோவே பார்த்துட்டு போயிடலாம். ரியாலிட்டி கேம்ஸ் எல்லாம் என்ன இப்படி பண்ணுறாருங்க, ஐயோ அதை பார்க்கறதுக்கு கட்டி விட்டு விட்டு எரிஞ்சு ஈரமாய் டி ஷர்ட்ல ஓடி வந்து முத அதை பேன் பண்ணும். சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. அதுக்கு ரெண்டு பேரும் ஆங்கர் வேற. அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாத்தீங்களா, அவங்க மட்டும் நல்லா போட்டு போனாங்க, அவங்க வீட்ல இருந்து வரவங்களை அப்படி போட சொல்லுவாங்க, அதையும் பேன் பண்ணுங்க. முடிஞ்சா இதெல்லாம் அபியூசிவா இருக்கும். அதெல்லாம் போனாரு. What is the procedure to travel Kailasa? அப்படின்ட்டு ஸோ இந்த கைலாசா கண்ட்ரி நம்ம அவர் வந்து ஆனால் ஒன்றுடா அவர் போட்டு அடிச்சு 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 அவரும் வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக கொட்டிட்டாப்ல. ஆமாம் என்ன சொன்னாப்லனா, நான் வாட்டுக்கு முட்டை கட்டி வாங்கி தின்னுக்கிட்டு போயிருந்துருப்பேன்ப்பா, பொட்டி அடிப்பாயெல்லாம் போனேயா, என்னையும் போய் அடிச்சு திருவண்ணாமலையில் நானும் ஒரு இதாக இருந்திருப்பேன், இருந்து இருந்து போய் போயிருப்பேயா, நான் ஒரு பைனாப்பிள் கொடுத்தேன் பிள்ளை வளர்ந்துருச்சு நான் என்ன செய்வேயா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் என்னடா செய்வார். ஆமாம் பைனாப்பிள்ள பிள்ளை கொண்டதுன்னா அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கடைசியில் அந்த கைலாசா கண்ட்ரி இப்போ இருக்கா இல்லையா, அதுக்கு போகிறதுக்கு தான் அறிகுறி இருக்கா, விசா கிடைக்குமா கிடைக்காதா, நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. நாங்களே அப்ளை பண்ணிட்டு லைனில் ரெடியாக தான் இருக்கிறோம், வந்தால் நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறோம். ஸோ கைலாசா அதுவும் வந்து 2019 இன்னொரு முக்கியமான விஷயம், பிரம்மாண்டமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். போராடுவோம் 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 போராடுவோம், சிஏஐ பேன் பண்ண சொல்லி போராடுவோம். சிஏயோட ஃபுல் ஃபார்ம் சொல்லு. தெரிஞ்சுக்கிறோம் விஷயம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் 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 பட்டம் பெல் பட்டன் பெல் பட்டனே கொஞ்சம் அமைக்கிறீங்க. அண்ட் 2019ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது, எங்க ப்ளூ ரீல் சேனல் ஓபன் பண்ணுவாங்க. ஆமா ஆமாங்க, பெரிய விஷயம் அது. அதை பத்தி பேசணும்னா ஒரு பெரிய டைம் எடுக்கும், பேட்டரி இல்லாத காரணத்தினால் நாங்கள் வீடியோ ஷட் டவுன் பண்ணிக்கிறோம், முடிச்சுக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் ஐக்கான அது என்ன வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரியா, பாய், டாடா. 2020 சிறப்பான வருஷமா இருக்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.